ஆசையத்தூள் நம்ம படம் அட்டகத்தி. ஏன்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் ப்ரிவியூ போய் பார்த்துருக்கோம். பட் பார்த்தோம், பாராட்டியிருக்கோம், நல்லா ஓடுன்னு சொல்லியிருக்கோம். நிறைய படங்கள் நல்லா ஓடி இருக்கு. பட் பண்ணணும், கண்டிப்பாக நாம் ரிலீஸ் பண்ணணும்னு எந்த படமும் தூண்டுதல் கொடுத்ததில்லை. அந்த தூண்டுதல் வந்து அட்டகத்தி தான் கொடுத்துச்சு. ஸோ அந்த முதல் பிரமிப்புலேருந்து இன்னைக்கு மெட்ராஸுடைய ரிசல்ட் வரைக்கும் ஒவ்வொரு இடமும் ரஞ்சித் சார் பிரமிப்பு கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மூமெண்ட் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை அவருக்காக கொடுக்குதோ இல்லையோ, எனக்கு வந்து இந்த சக்சஸ்லயே ரொம்ப சந்தோஷம் வந்து ரஞ்சித் சாருடைய வெற்றிங்கிறது முதல் கண் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. பிளஸ் சந்தோஷ் நாராயணன், இவரும் அட்டகத்தியில் ஸ்டார்ட் பண்ணது அவருடைய முதல் படம். அவ்வளோ சந்தோஷமான ட்ராவல், அவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு நடுவில் குக்கு வந்திருக்கு, சூதுகம் வந்திருக்கு, பீஸா வந்திருக்கு. ஸோ அவருடைய வளர்ச்சி வந்து அட்டகத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு ஒரு ரஹ்மான் சார் பாராட்டுறாரு, ப்ளஸ் இருக்கிற அத்தனை ஃபேன் பேஸ் அவருக்கு கிரியேட் ஆகிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய ஃபாலோயிங் இருக்குது சந்தோஷ் நாராயணனுக்கு. ப்ளஸ் அவருடைய உழைப்பு இந்த படத்துக்காக மிக மிக பெரிய உழைப்பு. பாடல்களாகட்டும், நான்னி சாங்காக இருக்கட்டும், ஆகாயம் சாங்காக இருக்கட்டும், ப்ளஸ் காகித கப்பலாக இருக்கட்டும், இந்த டோட்டல் சாங்ஸும் சரி, படத்தோட ரீரெக்கார்டிங்கும் சரி, அவ்வளோ டைம் எடுத்துகிட்டு அவ்வளோ சிரத்தையுடன் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் அவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் வெளிநாட்டில் இருக்கனாட்டி அவரால் வர முடியல. இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் கேமராமேன் முரளி சார், அந்தாள ராஜேஷின்னு தெலுங்கு படம் பண்ண கேமராமேன், ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு, அது ரெண்டாவது படம் இது மெட்ராஸ். ஸோ கடின உழைப்பாளி, நேரில் பார்த்துட்டு எனக்கு பெரிய நம்பிக்கை வரல. ரஞ்சித் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருந்தாரு, இல்லை சார் அவர் பின்னுவார், ஏன்னா அவர் பேசுறதே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பேசுவார், நம்மளுக்கு படமும் அதே ஸ்பீட்ல தான் எடுப்பாரோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டேவே சொன்னாங்க, அவர் இல்லாம, முரளி சார் இல்லாம இந்த ஏரியாக்குள்ள நம்ம போய் எடுத்துருக்கிறது, வேற கேமராமேன் வச்சு படம் பண்ணியிருக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். ஏன்னா அவ்வளோ அட்ஜஸ்டபுளா, அவ்வளோ ஸ்பீடு, குவாலிட்டி எல்லாமே வந்து பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள நடக்கிற கதை இது. அந்த கதை வந்து லைட்டாக ஒரு கேமரா சைடு வந்து ரெப்பிட்டேட்டிவாக இருந்துச்சுன்னா, ஒரே சிவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-70 தடவை படத்தில் காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் அந்த சிவர் வந்து ஒவ்வொரு மூடில் நம்மளுக்கு தெரியும். அது வந்து முரளி சாருடைய கடின உழைப்பு. ஏன்னா ஒரு சீனில் பார்த்தா பார்க்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த சீனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த செவரோட தோற்றம் வந்து ஒவ்வொரு மாதிரி தெரியும். ஸோ அவருடைய உழைப்பு வந்து இது மிகப்பெரிய உழைப்பு. இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் சாருக்கும். ப்ளஸ் ராமலிங்கம் சார், அவர் ஆர்ட் டைரக்டர், அவரும் வந்து அட்டகத்தியில் ஸ்டார்ட் பண்ணது. ப்ளஸ் ரஞ்சித் சார் டீமு, ரொம்ப 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 கடின உழைப்பாளி. ப்ளஸ் எந்த இடமும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு தெரியாமல் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் கானாபால் அண்ணன், அவருடைய வளர்ச்சியும் சந்தோஷ் நாராயண் சார் வளர்ச்சி மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் இல்லாத ஆல்பமே கிடையாது இன்னைக்கு. எல்லா ஏஆர் ரஹ்மான் சார் தவிர எல்லா மியூசிக் டைரக்டரோடையும் ஒர்க் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வர்ற மேக்ஸிமம் ஹிட்ஸ் வந்து அந்த ஆல்பம்ல வந்து ஃபர்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் சாங் வந்து கானாபால தான் இருக்கு. கானாபால அண்ணனுக்கு ப்ளஸ் அவர் வெறும் லிரிக் ரைட்டரில் இந்த படத்தில் எங்களுக்கு ஷூட்டிங்க்கு லொக்கேஷனில் ஹெல்ப் பண்ணதுலேருந்து அது வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. ஒரு ரஞ்சித் சாருக்கு இருக்கிற எங்களுக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி அவருடைய எக்ஸைட்மெண்ட் இந்த படம் எப்போ ரிலீஸ்னு அவர் கேட்குறப்பெல்லாம் அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் இந்த படத்தில். இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் அதர் லிரிக் ரைட்டர்ஸ் கபிலன் சார், உமாதேவி மேடம், எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடல்கள் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. ப்ளஸ் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தோட சக்ஸஸுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். ப்ளஸ் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ், வந்து எல்லா பாடலுக்கும் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. ப்ளஸ் இது கோரியோகிராஃப் மாதிரி தெரியாமல் அது வந்து பிளெண்டாக இருந்தது, அந்த கதையோட பிளெண்டாகி எந்த ஒரு பாடல்களுக்குமே கண்டினியூஸாக 3 சாங்ஸ் வரும் செகண்ட் ஹாஃபில். ஆனால் அது பாடல்கள்னே தெரியாமல் அவ்வளோ ஸ்டோரியோட பிளெண்டாக இருந்தது. அது அவருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. ப்ளஸ் அன்பரியும் மாஸ்டர், ட்வின்ஸ் அவங்க. ப்ளஸ் இது ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம், நிறைய மலையாள படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் அவங்களுடைய ஒர்க்கு வந்து இதில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் மகாநல்ல பண்ணப்ப எப்பவுமே கமர்ஷியல் ஃபார்மேட் பண்ணிகிட்டு இருந்தார் அனல் அரசு மாஸ்டர்.
ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் ட்ரை பண்ணுறப்ப நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. பட் அதுக்கு அவருக்கு அவருடைய கடின உழைப்பு, ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கினார், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லேருந்து நிறைய அவார்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிது. ப்ளஸ் அன்பறிவு மாஸ்டருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் டெஃபினட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய ரெகக்னிஷன் இந்த படம் மூலயமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அவங்களுடைய ஒர்க்கில். ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டு கலை பிரதர் ரித்விகா, அப்புறம் மாரி சார், மைன் கோபி சார், ரமா மேடம், அப்புறம் ஜானி பிரதர், அப்புறம் நந்தகுமார் அண்ணன், வினோத் சார், எல்லாரும் வந்து படங்கள் பார்த்தப்ப ஒரு இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன எடுக்க போகிறாங்கிறது. நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு 4-5 பேரை டெஸ்ட் ஷூட் பண்ணியிருந்தார் ரஞ்சித் சார். அந்த டெஸ்ட் ஷூட் வீடியோஸ்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுடைய ஒரு ஒரு கல்யாண மண்டபம் எடுத்து அங்கே ரிஹர்சல் பண்ணி ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன், ப்ளஸ் கேத்தரின் திருசா, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமாக ரிஹர்சல் பண்ணி ஒவ்வொரு சீன்ஸும் வந்து அவங்க என்ன நடிக்க போகிறாங்கங்கிறது அவங்களுக்கு ஸ்பாட்டுக்கு போகிறப்பவே எந்த அளவுக்கு டைரக்டருக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கும் அது தெரிகிற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தார் ரஞ்சித் சார். ப்ளஸ் அவங்களுடைய ஒரு இடத்துல கூட இவங்க நடிச்சிருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய டெடிகேஷனுக்கும் டெஃபினட்டாக எப்படி அட்டகத்திலிருந்து நிறைய பேர் வெளியே வந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்திலிருந்து அத்தனை நடிகர்களும் இனி வந்து ஒரு நிரந்தர இடம் தமிழ் சினிமாவில் இருக்குன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.